கோகுல அஷ்டமணிக்கு நம்மளுடைய வீட்டில் இப்போ நான் சொல்லக்கூடிய 5 பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை மட்டும் நீங்கள் வீட்டில் வாங்கி வைத்தாலே போதும். வாங்கி வைத்து கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்யணும். இப்படி மட்டும் நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னாலே போதும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நம்மளுடைய வீட்டுக்கு தேடி வந்து நம்மளுடைய எல்லா விதமான குறைகளையும் திருத்தி வைப்பாரு. கஷ்டம் அப்படின்றது தெரியாம வாழலாம். அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத பத்தி இந்த பதிவின் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வருடம் கோகுலாஷ்டமி செப்டம்பர் 6 தேதி வருது, அதாவது ஆவணி மாதம் 20 தேதி. ஆவணி மாதத்துல வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி நல்ல நாள்ல ரோகிணி நட்சத்திரத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரிச்சாரு. அந்த ஒரு நல்ல நாளை தான் நம்ம கோகுலாஷ்டமியா கொண்டாடுறோம். இப்படி மகத்துவம் வாய்ந்த இந்த நாள்ல கிருஷ்ணருக்கு பிடித்த பொருட்களை எல்லாம் நம்மளுடைய வீட்டுல வாங்கி வைக்கணும். நிறைய பேரோட வீடுகள்ல கோகுலாஷ்டமி இன்னைக்கு பச்சரிசி மாவுனால கிருஷ்ணரோட கால் பாதத்தை வரைவாங்க. நாம வாங்கி வைக்க வேண்டிய அந்த 5 பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். கண்ணனுக்கு ரொம்பவே பிடித்தமான பொருள் என்ன அப்படின்னா வெண்ணெய். அதனால உங்களுடைய வீட்டுல வெண்ணெய வாங்கி வைக்கணும். அடுத்ததா மயில் இறகு. அவருடைய தலை கிரீடத்துல ஒரு மயில் இறகு இருப்பதை நீங்க பாத்திருப்பீங்க. சோ அப்படிப்பட்ட மயில் இறகு ஏதாவது கோவில்கள்ல கண்டிப்பா விற்பாங்க, அந்த கோவில்கள்ல வாங்கி உங்களுடைய வீட்டுல வைக்கும்படி பாத்துக்கோங்க. மூன்றாவது முக்கியமான பொருள் துளசி. கிருஷ்ணருக்கு துளசி அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, அதனால ஒரு கொத்து துளசியாவது வாங்கி வீட்டுல வைங்க. அடுத்ததா கண்ணனுக்கு ரொம்பவே மிகவும் பிடித்தமான ஒரு பொருள் அவல். அன்றைய தினத்துல அவல் பாயசத்தை நீங்க வைத்து கோகுலாஷ்டமிக்கு நீங்க நெய்வேத்தியம் பண்ணலாம். கண்ணனுக்கு பிடித்த அடுத்த பொருள் என்ன அப்படின்னா மாதுளை பழம். இப்ப நான் சொன்ன பொருட்களை இந்த 5 பொருட்களும் வாங்கி என்னால படைக்க முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்க படைக்கலாம். இல்ல இதுல ஏதாவது ஒண்ணு மட்டும்தான் என்னால பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக உங்களுடைய சக்திக்கு என்ன முடியுமோ அதை நீங்க பண்ணுங்க. இந்த மாதிரி செய்வதன் மூலமா கண்ணன் உங்களுடைய வீடு தேடி வருவாரு. அவர் வீட்டுக்குள்ள வந்துட்டாலே 16 செல்வங்களும் உங்களுடைய வீட்டுல எப்போதுமே நிலைத்து இருக்கும். வீட்டுல கஷ்டம் அப்படின்ற ஒரு பேச்சுக்கு இடமே இருக்காது. எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கு தடையும் ஏற்படாது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.